death mode. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹம்மிங் சவுண்டு வருது, இந்த அப்படி சொல்லிட்டு ஒரு ஹம்மிங் சவுண்டு வருது. ஸோ நானும் வந்தால்தான் பார்த்தேன் எப்படிலாம் அந்த ஹம்மிங் சவுண்டு இது பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு, அதுக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசி டு டிசி பக், ஸோ இந்த டிசி டு டிசி பக் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ப்ளஸ் என்னென்னா கெப்பாசிட்டர் மாற்றி பாருங்கள் அப்படின்னாங்க. நான் கெப்பாசிட்டரும் எடுத்து வந்திருக்கேன், இன்னும் ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் டிஸ்கோ நேராக வச்சுப்போம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர், இந்த ரெண்டும் இப்போ சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் இந்த நாய் சவுண்டு வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் காமிக்கிறேன். இல்லைங்க நான் காட்டுறப்ப ஒவ்வொரு தான் வீடியோவில் காமிக்கிறேன். முதல் இந்த கேபினெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேபினெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பின்னாடி மேக்ஸிமம் 5.2 ஆம்பியர் பேர் பார்த்தீங்கன்னா பெரிய போர்டு ஒன்று இருக்கும், அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் சப்ளை ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம மாற்ற போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் தான் இப்போ மாற்ற போகிறோம். ஸோ இந்த ரெண்டு கெப்பாசிட்டரை மாற்றிட்டு ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் தான் நம்ம இப்போ மாற்ற போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு மாற்றிட்டு வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு கெப்பாசிட்டியை கழட்டிட்டேன், அடுத்து இன்னொரு ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, அதை தான் நான் கழட்டணும். ஸோ அதை எப்படி கழட்டணும்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி சால்ட் வச்சுருப்பாங்க, நீங்கள் ஒரு பக்கம் சால்ட்டை கழட்டிட்டு இன்னொரு பக்கம் ஏற்றி விடுங்க. அதாவது சால்ட் பக்கம் அப்படியே ஏற்றிட்டு அந்த பக்கம் கழட்டிட்டு அதை ஏற்றி அப்படியே மாற்றி மாற்றி நீங்கள் ஆட்டிக்கிட்டே கழட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ ரெண்டு இதுவுமே நான் கழட்டிட்டேன். ஸோ அதுக்குள்ள தான் நான் இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலராக இருக்குது மைனஸு, அடுத்து ப்ளஸ்ஸு, அடுத்து வெள்ளை வந்து மைனஸு, அடுத்து ப்ளஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதில் பற்ற வச்சு காமிக்கிறேன். கெப்பாசிட்டியில் எப்படி ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கணும்னா கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு கோடு மாதிரி வரும், இதுன்னு காமிக்கிறேன். இந்த கோடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதான் மைனஸ். ஸோ அந்த கோடு மைனஸ் அடுத்து ப்ளஸ், திரும்பி அதே கோடு மைனஸ் அடுத்து ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மாற்றணும் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துன்னு பார்ப்போம். அந்த நாய்ஸ் வருதா வரலையான்ட்டு நம்ம சொல்லுங்கள், நான் ஆன் பண்ணுறேன். ஸோ கெப்பாசிட்டி வேல்யூ பார்த்துக்கோங்க, 63 வோல்ட்டு 10,000 யூஎஃப். ஸோ அந்த வழி வாங்கிட்டு இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணி ரன் ஆகுது, இப்போ அதே ஹம்மிங் நாய்ஸ் வரத்தான் செய்யுது. ஸோ எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அப்போ கெப்பாசிட்டி வந்து ஃபால்ட் கிடையாது, கெப்பாசிட்டி நல்லா தான் இருந்திருக்கு, நம்ம தான் மாற்றி போட்டோம் தேவையில்லாமல். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக் கன்வெர்ட்டர் போட்டு பார்ப்போம். ஸோ அப்போயாவது ஹம்மிங் குறையதான்னு பார்ப்போம். ஸோ இந்த பக் கன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 வோல்ட்டு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி 5 வோல்ட் எடுத்துக்கலாம் இந்த யூஎஸ்பிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதை எப்படி எடுக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடியே கொடுத்துருப்பாங்க எது இன்னும் எது அவுட்டுன்னு சொல்லிட்டு, நெடுங்க தெரிய மாட்டேங்குது. ஸோ கிட்ட வச்சு பார்த்தா தெரியுதா இல்லையா? இன்னும் லைட்டிங் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு இந்த வேரியபிள் சென்சாரை அசஸ் பண்ண இன்புட்ஸ்க்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா அவுட்டு. ஸோ இன்னும் அவுட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 12 வோல்ட்டு 10 வச்சு எடுத்துட்டேன். ஸோ 12 வோல்ட்டு 10 வச்சு எடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணி 5 வோல்ட்டு மட்டும் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அது ரன் பண்ணி பார்த்துட்டு நான் ரிசல்ட் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆம்பை வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ நாய்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ நான் கம்மி பண்ணி பார்க்குறேன். இப்போ நாய்ஸ் பார்த்தீங்கன்னா வருதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ MP3 USB போட்டு தான் ப்ராப்ளம் இருக்குது.